எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் தான். நம்ம எனக்கு இந்த வீடியோ வேற லெவல் வீடியோனே சொல்லலாம். எதுக்கண்டி சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜாயின் பண்ண சாவே 300 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளிக்கும் உங்களால் 9 வரைக்கும் ஈஸியாக ஏன் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முடிஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வீடியோ பிடிச்சினா எப்பவுமே ஒன்று தான் கேட்குறேன், ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம நோட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டேன். கிளிக் பண்ணி ஆள் வச்சுட்டீங்கன்னா அடுத்த எப்பவுமே வீடியோ போடணும் அப்படிலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்து மட்டும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயினே பண்ணல அப்படின்னா குயிக் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்றைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒர்க் ஆகல அப்படி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் சர்ச் இருக்கும், அதில் போய் நம்ம சேனல் டாப் தோண்டி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனல் ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரும். அதில் 2 சேனல் நம்மளோட சேனல், ஒன்று டெலிகிராம் குரூப், இன்னொன்று சேனல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒரு ஆள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் குரூப். ஓகேவா? ஸோ டேரெக்டாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8700 சம்திங் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேவாங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபை செக் பண்ணிடலாம். ஓகேவா? இன்றைக்குரிய பேமெண்ட் ப்ரூஃப், அதாவது இந்த ஆப் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்றைக்குரிய பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 விட்ரால் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட்டை பார்த்துக்கோங்க. டாக்ஸ் பேக் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2670 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது பக்கம் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இவர் விட்ரால் பண்ணுற டயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 8வது மாதம் இன்றைக்கி 23 இன்றைக்கி தான் விட்ரால் பண்ண பேமெண்ட். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மணிக்கு விட்ரால் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2:16 வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி கைஸ், இங்கே இருக்குது. ஓகேவா? 1:53 வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் மேலே இருக்கிற டைம் படி பார்த்தோம் அப்படின்னா 2:14 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் மாற்றி எடுத்துருக்காப்பில் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ட்ரி பேஜ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். இந்த இடத்துல செண்ட் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் இருக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் டேரெக்டாக ஆப்பை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு என்டர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு ஜாயின் பண்ண ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஸோ நீங்கள் இதை மட்டுமே சூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆப். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த ஆப் மட்டும் இதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த என்ற பேஜ் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 இருந்திருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்கு போயிடும். ஸோ நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுப்பாங்க. அது எல்லாமே நமக்கு இன்வெஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா? டெய்லி 24 ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாறும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா 12 இன்ஸ்டன்ட்டாக உங்களோட வேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன் பண்ணதுக்கான ஆப்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் ரெஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவாங்க? இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு ரெஃபருக்கும் 9 வரைக்கும் ஈஸியாக ஏன் பண்ண முடியும். ஓகேவாங்க? இப்போ நீங்கள் 10 ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 90 போச்சு. இதே இது நீங்கள் அதுக்கு மேலே ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு 100 பண்ணுறீங்க அப்படின்னா 900 போச்சு. அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹை லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணதில் ஒரு 8 ரெஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 என்னோட வேலட்டில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஒரு 10 பேத்துக்கு நீங்கள் 90 சொன்னீங்க, இது நம்ம கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு 3 கொடுத்துருவாங்க. அது போக அவங்க 3 தொடர்ந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 6 கொடுப்பாங்க. இது போக அவங்க இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 10% கமிஷன் கொடுக்குறாங்க. போனஸ் ஆஃபர் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 10% கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவாங்க? இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவாங்க? ஆட் ஆயிரும். இதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 உங்களுக்கு ரிசீவ் ஆகும், அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஓகேவாங்க? இது போக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்கம்ஸ்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக ரீ இன்வெஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு 300. அந்த அமௌண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 12 கிரெடிட் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 22 வரைக்கும், அதாவது இன்றைக்கி 23 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 300 ஆட்டோமேட்டிக்காக ரீ இன்வெஸ்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு அடுத்த மாதம் 22 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் அப்படிங்கிறது டெய்லி 12 கிரெடிட் பண்ணுவாங்க. டோட்டலாக 360 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண கிடைக்கும். இதிலே நம்ம கொடுத்துருப்பாங்க ஒரு மாதத்துக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டேட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து உள்ளே வந்து வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவாங்க? இது போக இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்கம் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான் இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 800 இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு வாட்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 120 கொடுப்பாங்க 10 டோட்டலாக 1200 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே எல்லாமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிஸ்க் அதிகம்.
தான். ஸோ ட்ரை பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தாங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், இதில் நமக்கு டோட்டலாக 3000 ரூபாய் கிடைக்கும். எப்படி அப்படின்னா டெய்லி 66 ரூபாய் கொடுப்பாங்க 45 நாளைக்கு, ஓகேவா? மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள். இந்த 800 ரூபாய் கூட எதுக்கு நான் ட்ரை பண்ண சொன்னேன் அப்படின்னா இருக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டேட்டுனே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நாளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம போட்ட இன்கம் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கும், அதனால் சொல்கிறேன். இது போக இதில் அதிகபட்சமான இன்கம் அப்படின்னா இதில் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் ஹாட்டாக போய்கிட்டு இருக்கிறதாமா. என்ன அப்படின்னா டோட்டலாக நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20000 ரூபாயாக கொடுப்பாங்க. டெய்லி 660 ரூபாய் நமக்கு டெய்லி கிரெடிட் பண்ணுவாங்க. டோட்டலாக ஒரு மந்த்துக்கு அதாவது 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20000 ரூபாயாக கிடச்சிரும். நம்ம போட்ட இன்கம் 10000, அது 20000 கிடைக்கும். ரிஸ்க் இருக்குங்க இது. இந்த ஆப் அப்படிங்கிறது நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது இத்தனை நாள் வரைக்கும் ரன் ஆகும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் ஒரு 2 or 3 months வரைக்கும் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. கம்மியான டேட் இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதிகமான டேட் இருக்குது அப்படின்னா அதை ட்ரை பண்ண வேண்டாம், ஓகேவாங்க? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, 20000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க, ஓகேவா? ஷேர் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இருக்கும். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப், இந்த ஆப்பில் எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? இதில் இருக்கிறது எல்லாமே கம்பெனிக்காரங்க இருந்து போட மாட்டாங்க, இதில் இருக்கவங்க நீங்கள் கூட ஓனாக ஷேர் பண்ண முடியும். மை ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட்டை ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் பை பண்ணதை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொருதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவாங்க? என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஈஸியாக அதிகமான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 2-3 மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மொபைல் நம்பர்ஸை மாற்றி போட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிபி மட்டும் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்பை லாகின் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இது போக என்கிட்ட நிறைய மொபைல் நம்பர்ஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்னொரு ட்ரிக் வேணால் சொல்கிறேன். ஆனால் இந்த ட்ரிக்குக்கு நீங்கள் கொஞ்சம் வெப்சைட்ஸ் தேடுற மாதிரி இருக்கும். நானும் தேடி பார்க்குறேன் எதுவும் கரெக்டான ஒரிஜினலான வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே டிஸ்கஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மொபைல் நம்பர்ஸ் ஃபார் ஓடிபி அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வரும். அந்த வெப்சைட்டில் ஏதாவது ஒரு எல்லா வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், எதில் இப்போதைக்கு கரெக்டாக ஓடிபி அப்படிங்கிறது ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எதில் ஓடிபி ரிசீவ் ஆகுதோ அந்த வெப்சைட்லேருந்து எக்கச்சக்கமான இந்தியன் மொபைல் நம்பர்ஸ் இருக்கும், அந்த மொபைல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவாங்க? இல்லைங்க, நான் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணி நல்ல ஒரு வெப்சைட்டாக டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் கீழே கமெண்ட் பாக்ஸில் விட்டு மறுபடியும் போடுவீங்க, அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் லிங்க் எடுத்துக்கலாம். எதுக்காக நான் டிஸ்கஷனில் கொடுக்கல அப்படின்னா கம்யூனிட்டி கிளன்ஸ் கொடுத்துருவாங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சேனல் அந்த மாதிரி தான் போச்சு, சரி அதை விடுங்க, ஓகேவாங்க? இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் மேக்ஸிமம் எல்லாத்துமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பண்ணிருங்க. அது மாதிரி இதில் ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 levels இன்கம் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10%, செகண்ட் லெவலுக்கு 2%, தேர்ட் லெவலுக்கு 1% கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், எல்லாருமே மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச நல்லா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.